நெல்லை மாவட்டத்தில் கோயில் திருவிழாவில் தாக்கப்பட்ட பெண் எஸ்ஐக்கு 500,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவல் உதவி ஆய்வாளர் மார்கரெட் தெரசா அங்குள்ள பழவூர் பகுதியில் கோயில் விழாவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போது அவரை ஆறுமுகம் என்ற நபர் கத்தியால் வெட்டினார். காயமடைந்த மார்கரெட் தெரசா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை தாக்கிய ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பெண் காவல் உதவி ஆய்வாளர் மார்கரெட் தெரசாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மார்கரெட் தெரசாவுக்கு 500,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கிடவும் ஆணையிட்டுள்ளார். தொடர்ந்து 10 வருடங்கள் செயல்படுவதன் மூலம் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். ஒரு ஏழை ஏழையாய் பிறப்பது குற்றமல்ல, ஒரு ஏழை ஏழையாய் இறப்பதே குற்றமே. முடியும் என்பது மூலத்தனம், முடியாது என்பது ஒரு முட்டாள்தனம்.